ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மட்டன் சுக்கா சுவையில் மீன் மேக்கர் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி, ஒரே ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தக்காளி கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் மீன் மேக்கரை எடுத்து நல்லா எப்படின்னா பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த மசாலா வந்து இந்த மீன் மேக்கரில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு இந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி இதை நல்லா குக் பண்ணலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மீன் மேக்கர் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வாசனையாக இருக்குது. மட்டன் மசாலா சேர்த்ததுனால நல்லா சுக்கா நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு நிமிஷம் இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீன் மேக்கர் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.